நான் பிடெக் முடிச்சுட்டு பான்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியா ஜாயின் பண்ணேன். கோர்ஸ் என்னோட படிப்புக்கு எனக்கு வந்து மெட்ராஸ்ல வேலை கிடைக்கல, எல்லாம் பாம்பே பெங்களூர் அந்த மாதிரி தான் வேலை கிடைச்சிது. அப்போ லக்கிலி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கே விஸ்வநாத்னு அவர் தான் பிளான் மேனேஜர். அவர் வந்து அப்பா எப்போ எங்கேயோ மீட் பண்ணப்போ பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கான்ப்பா அவன், நான் அவனை வந்து வெளில அனுப்புறதுக்கு தயாராக இல்லைன்னு. இல்லை இல்லை, நாங்கள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு ஆரம்பிக்க போகிறோம், அவனை வந்து இங்கே வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துக்க சொல்லு ஒன்றுன்னு அடிச்சு பிடிச்சி டைலாம் கட்டினாங்கன்னு போனேன். போயிட்டு என்னை வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ரி பார்க்க சொல்லிட்டு ட்ராயிங்லாம் போட சொல்லி இதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பண்ணார். பண்ணிவிட்டு ஐ வாஸ் செலக்டட் ஆஸ் அ ட்ரெயினி. இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிலாம் அந்த காலத்தில் எப்படின்னா எல்லா வேலையும் நம்ம செய்யணும், அதுக்கு வந்து தகுதி தராதரம்லாம் கிடையாது. கிழக்கு உப்பு காய் தந்தாலும் எடுக்கணும், அண்டு ஏதாவது ஒன்று குறைஞ்சி போனால் நம்மளை தான் கேட்பாங்க, ஏன் அது எப்படி இருக்குது, நான் பார்க்குறேன் சார் அப்படிங்கணும், அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஜாபை வந்து ஜாலியாக பண்ணியிருந்தேன், ஐ வாஸ் என்ஜாயிங் தி ஜாப். ரெண்டாவது ஸ்லோவாக அப்போ நான் வந்து நாடகங்களில் பாப்புலராக ஆக தொடங்க தொடங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு நான் நாடகத்தில் பண்ணுறேன், இவன் எப்போ நான் ஏறிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ சினிமா தொடர்பு நான் வச்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வெளியே எதுவும் ஒத்துக்கலை, எதுவும் பண்ணல, அப்படி தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நாங்கள் ப்ரொடக்ஷன் மீட்டிங்கில் இருக்கும்போது சார், யாரோ வந்து பூர்ணச்சந்திராவ்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்களை மீட் பண்ணணும், கார்டு கொடுத்துருக்காருன்னு தூக்கி வாரி போடும். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க, பிளான் மேனேஜர் இருக்காங்க, எல்லாருக்கும் நடுவில் எனக்கு வந்து கார்டு கொடுக்குறான். நான் எனக்கு நான் யாரையும் வர சொல்லியே அப்படின்னு நான் ஒரு மிரண்டாப்பில் பதில் சொன்னேன். இல்லை இல்லை, போய் பாரு எதுக்கு என்னன்னு பாருங்க. ஸோ அவர் பூர்ணச்சந்திராவ்னு வந்தார். அவர் வந்து இல்லை, நாங்கள் வந்து படம் ஒன்று பண்ணுறோம், அதில் வந்து எங்களுக்கு இங்கே ஃபேக்ட்ரி இன்சைடில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு. சார் நான் பொதுவாகவே வந்து ஃபேக்ட்ரி இன்சைடில் ஷூட்டிங்லாம் பண்ண முடியாது, ஹைலி இன்ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, கேமரா லைட்டெல்லாம் இங்கே எடுத்துன்னு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பெரிய கஷ்டம், அதனால் இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் வேணால் ஒரு லெட்டர் வேணால் கொடுங்க, நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லி முடியாதுன்னுட்டு நான் அதை டீட்டெயிலாக கேட்டுக்கல வந்துட்டேன். அப்புறம் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக ஒரு லெட்டர் எழுதி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எங்கள் பிளான் மேனேஜர் கே விஸ்வநாத் சார்க்கு கொடுத்தேன். அவர் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அமிச்சார், சேர்மன் மணி. இந்த மணி சாருக்கு வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆர்ட் அதெல்லாம். அவர் வந்து என்னை ஃபோனில் கூப்பிட்டு, என்னையா கே விஸ்வநாத் டைரக்ட் பண்ணுறாரா, அவங்களுக்கு வந்து சோபன் பாபுலாம் வந்து வரேங்கிறாங்க, நீ என்ன மாட்டேன்ட்டியா? சார் நான் மாட்டேன் இல்லை சார், அவங்க வந்து ஷூட் பண்ணுறேன்னா எப்படி சார் வந்து ஃபேக்ட்ரி பர்மிஷன் கொடுக்க முடியும், அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தே வாண்ட் ஒன்லி ஃபார் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ், நீ பக்கத்தில் இருந்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே பண்ணி அனுப்பிச்சிட்டார். ஸோ அவங்க தே ஆல் லேண்டட். அவங்கள பார்க்கறதுக்கு வெளியே ஒரு பெரிய கும்பல், இவங்கள பார்க்கறதுனால ப்ரொடக்ஷன் கட்டுற போகிறதே நான் எல்லாம் யாரும் வெளியே வந்து இவங்களை தொடச்சி கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எங்கே சார்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் தானே காட்டணும், இந்த கெட்டில் காட்டுங்க, இது காட்டுங்க, இதுதான் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் காட்டுங்க, அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே எதுவுமே நீங்கள் போக முடியாது சார், எல்லாம் இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணும். ஸோ அப்போ அவர் காக்கி பேண்ட் காக்கி ஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் கை கொடுத்தார், அவர் தான் கே விஸ்வநாத். அப்போ வந்து கே விஸ்வநாத் சார் வந்து காக்கி தான் போட்டுப்பார், ஏன்னா ஈ வாட்ஸ் ரிசம்பிள், நான் ஒர்க்கர், நான் வந்து முதலாளியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம் அவரோட இது பண்ணுறது. அவரும் அழகாக இங்கிலீஷில் பேசினார். அண்ட் த ஹீரோ சோபன் பாபு, என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கான் என் தாள், நல்ல டாலாக பியூட்டிஃபுல்லாக, அஃப்கோர்ஸ் விக் தான் வச்சுருந்தார். ஈ ஸ்போக் வெரி ஃபாஸ்ட் இங்கிலீஷ், ரொம்ப தானே பேசினார். அப்புறம் அவர் என் ரூமில் கொண்டு போய் ஏசியில் உட்கார வச்சேன், எல்லாம் ரெடியானவொன்னா ஷூட் பண்ணாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, அது வந்து எங்கள் கான்ஃபரன்ஸ் டேபிளில் பின்னாடி பேக்ரவுண்டில் வைக்கணும், நீங்கள் இஃப் யூ பர்மிட் நாங்கள் அதை எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு ஒன்று. இல்லை இல்லை, அதை கேட்கணும், ஏன்னா இது எக்ஸைஸ் டியூட்டி கட்டி தான் எல்லாம் எடுத்துன்னு போக முடியும், எல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, எக்ஸைஸ் டியூட்டி கட்டுறதுக்கு அங்கே கோடவுன் தனியாக இருக்குது, ஸோ யூ கான் கேரி இட் வித் டூ, நான் இல்லை இல்லை நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு சாயந்தரமே கொடுத்துட்றோம்னா. சரி, இவங்களை கேட்டு பர்மிஷன் வாங்கி அது கொடுத்தமிச்சா அது வரவே இல்லை. ஐயோ, இது வந்து நம்ம தலையில் விழுந்துட போகிறது, என்னடா வேல்யூன்னு பார்த்தா 4000-5000 ரூபா. சரிதான், சரி நமக்கு தான் பில்லு வரப்போகுதுன்ட்டு. ஸோ நான் இவருக்கு என்ன சாயந்தரம் ஆச்சு ஃபேக்ட்ரி முடிஞ்சதுன்னா நேரம் இவங்க எங்கே இருக்காங்கன்னா இவங்க எங்கே இருக்க மாட்டாங்க சார், எல்லாம் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் தான் சார் சீட் ஆடுவாங்க. அம்மா அந்த காஸ்மோபாலிட்டன் கிளப் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த பிளாசா தியேட்டர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு வாட்டி போகும்போது தான் நம்ம கிருஷ்ணராஜுங்கிற ஒரு ஹீரோ, அவர் இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் அண்டு ரொம்ப அழகாக இருப்பார். அவர் தான் இங்கே என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசுன ஒரு ட்ராமாவில் நான் பார்த்துருக்கேன், இங்கே வா, என்ன வேணும் உனக்கு, இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன், என்ன இது மாதிரி நான் பூர்ணச்சந்திராவை தேர்றேன், இந்த மாதிரி இங்கே எடுத்துனா. அவன் ஆந்திரா கிளப்பில் தான் உட்காந்துருப்பான்,
சரி பரவாயில்ல அவனுக்கு என்ன இது மாதிரிதான் ப்ராடக்ட்லாம் எடுத்துன்னு வந்தாங்க எடுத்துன்னு வந்துட்டாங்களா கொடுத்துட்டீங்களா காசு வாங்கிக்கலையா அப்போ எதுவும் திரும்பி வராது ஏன் இங்கே வச்சு பின்னாடி ஷூட் பண்ணா ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒர்க்கர்லாம் தூக்கின்னு போக மாட்டான் எதுவுமே இங்கே கிடையாது அப்படின்னு அட்லீஸ்ட் அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார் ஸோ அது மூலமாக அவர் நல்ல ஒரு நண்பரானார் தமிழ் தான் பேசினார் இவர் வந்து ரொம்ப இன்டிமேட்டாக பேசினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தென் ஐ கண்டினியூ மை ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணமராஜ் சார் ரொம்ப ஹேண்ட்ஸம் மேன் டாலாக இருப்பார் அண்ட் ராஜு ராஜு சொன்னால் வந்து அங்கே கிங்ஸ் அங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜாக்கள் அவர்கள்லாம் ஸோ இவர் வைசாக்கை சேர்ந்தவர் இவருக்கு பெரிய எஸ்டேட் அது இது தொழில் பிஸ்னஸ் எல்லாம் உண்டு சும்மா ஜாலியாக வந்து சினிமாவில் நடிக்கிறார் அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும் நிறைய 100 படத்துக்கு மேலே நடிச்சிட்டார் இவரும் ஸோ அப்போ வந்து நான் மாம்பழத்தில் ஒரு வீடு கட்டியிருந்தேன் அங்கே வந்து டைல்ஸ் இது பண்ணும்போது இங்கெல்லாம் பார்க்குறேன் வெவ்வேறு இதில் இருக்குது ஒரே சீராக டைல்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது நான் ஏன் 1000 அடிக்கு ஒரே சீராக இங்கே டைல்ஸ் கிடைக்குமா இங்கெல்லாம் அது நீ வந்து ஜெய்ப்பூர்லேருந்தான் வரவழிக்கணும் இல்லைன்னா ஒன்று கேளு கிருஷ்ணமராஜ் சார் வந்து ஃபில்லாக இது பண்ணுறாரு அவர் கேளுன்னா நான் அவர்கிட்ட நேராக போய் பார்த்து கேட்டேன் இந்த மாதிரி இது உனக்கு எவ்வளோ வேணும் நான் 1100-1200 ஸ்கொயர் ஃபீட் சார் இந்த ஹால் சரி நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு வச்சுட்டாரு அமுச்சு வச்சது மட்டும் இல்லை கூடவே 4 ஆள் அமுச்சு அதை கம்ப்ளீட்டாக அந்த ஹாலில் லே பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ் என்னை வந்து என்ன இது பண்ணோம் நான் கடைசியாக கேட்டேன் நல்ல சார் பார்த்து பண்ணிட்டாங்க அப்புறம் அவர்கிட்ட சார் நான் அதை அமைச்சு சுடைய பே என்ன You don't have to pay me anything, it's my compliments. போ அப்படின்ட்டார் ஸோ சச் அ நைஸ் பர்சன் ஹி வாஸ் அண்ட் அப்புறம் எனக்கு ஒரு அக்கேஷனில் ஒரு படம் வந்து பண்ணும் பொழுது அது வரைக்கும் வந்து நான் பண்ணதெல்லாம் அஸ்வினியோட பண்ணேன் சிரஞ்சீவி அவங்களோட பண்ணேன் கிருஷ்ணமராஜ் வாஸ் எ வெரி எலிஜிபிள் ஹீரோ ஸோ அதனால் அவரோட பண்ணுறதுக்காக அவரை ஒரு கேரக்டரில் மெயின் கேரக்டரில் போட்டு ஒரு படம் ஒன்று இது பண்ணி அவர்கிட்ட போய் லைன் சொல்லி இது பண்ணோம் அந்தரேன்னு அந்த படம் தான் அது வந்து கிருஷ்ணமராஜு வினோத் பண்ணான் நீ என்னை முன்னாடியே கூப்பிடுவேன் நினச்சி நீ லேட்டாக என்னை கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல ஒரு திட்டு திட்டினார் அப்புறம் ஒரு பெரிய ஃபோர்ட்டில் அவரோட சீன் எடுக்கிறோம் வந்து அவர் கால் எடுத்து அப்படி மேலே வச்சு ஏன்னா ஒரு அங்கே ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுங்களேன் ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப இதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணோன்ட்டு நான் பண்ணேன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா அவர் வந்து டேலக்கில் டேலக் என்ன இது நானாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறார் ஐயோ என்னடா அது நானாக சொல்லிக்கிறேங்கிறார் இவரே சொல்லிக்கிட்டாருன்னா அப்புறம் கவுண்டராக இருக்கவன் என்ன பேசுவான் அப்படின்னு சொல்லி சரி சார் சொல்லிக்கிட்டேன் முதல் நாள் இல்லை ஒன்றும் நம்ம கொடுக்க ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே மத்தியானத்துக்கு மேலே என்ன இது பண்ணுறோம்னா அவர் வந்து பின்னாடி அவரை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க யஸ் டு வாமிட் பிளட்டு ஸோ அந்த காட்சி எடுத்துடுறேன் சார் இன்றைக்கி அதுக்கப்புறம் தொந்தரவுலாம் கிடையாது அப்புறம் எல்லாம் காமெடி சீன்ஸ் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சரி எடுத்துருக்கியா ரைட் ஓகே சொல்லிட்டு மத்தியானம் வந்துட்டார் சார் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு வந்துடுங்க சார் அப்புறம் வாயில் பிளட் எல்லாம் ஊற்றிக்கணும் அதெல்லாம் நான் இன்னும் சாப்பிட மாட்டேன் அவங்க கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டார் வந்து எல்லாம் பண்ணார் வந்து அவராக பொசிஷன் கொடுத்து நான் இங்கே நிற்கிறேன் கேமரா இங்கே வச்சுக்கேன் எல்லாம் இங்கே வச்சுக்கேன் லைட்டெல்லாம் தூரமாகவே நான் வாயில் பிளட்டை ஊற்றிட்டு பூன்னு துப்பினேன்னா அது லைட்டு கிட்டு மேலே எல்லாம் படும் அப்படின்னு பயங்கரமாக பயமுறுத்தி விட்டு அப்புறம் சொன்னாங்க அவரே டைரெக்ட்லாம் பண்ணிருக்காரு அவருக்கே தெரியும் சரி நான் தூரமாக நான் வந்து வேடிக்கை பார்க்குற அந்த பையன் மாதிரி நின்றுட்டேன் நின்றுட்டு வாயில் வந்து ஒரு பாட்டில் பிளட்டை விட்டுட்டு நான் யூஸ்வலாகவே நமக்கு இருக்கு இல்லையா நம்ம இவர் ப்ராடக்ட் விட்டு ரெடி அப்படின்னு இவர் சொல்லும்போது கையை காட்டும்போது அது கொஞ்சம் இதை ஒன்று இப்படி வா அந்த லைட்டை அப்படி தள்ளிப்போம் அப்படின்னு கேமராமேன்லாம் போட்டு சொதுப்பி அப்புறம் ஆக்ஷன் அப்படின்னு கேமரா ஓட விட்டுற ஆக்ஷன்னு ஃபூங்கிறாரு ஒரு 4 சொட்டு கீழே விழுது ஐயோ என்னடா கட் 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 சார் என்ன சார் ஒரு ஃபுல் பிளட்டு யோ ஃபுல்லு பிளட்டு நான் வாயில் ஊற்றிட்டு தான் நான் ரெடி சொன்னேன் நீங்கள் இங்கே நோண்டிட்டு அங்கே நோண்டிட்டு எல்லாம் பண்ணீங்க நான் ஒரு பாட்டில் பிளட்டை குடிச்சிருக்கேன் ஐயா எனக்கு அது என்ன அது பாரு சார் சார் ஆமாம் சார் 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 இன்னும் கொஞ்சம் தான் குடிப்பேன் உடனே எடுத்துடணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சாப்பிட்டு எடுத்தோம் நான் இது சொல்கிறேன்னா இது மாதிரி ஒரு சர்டன் திங்ஸ் உள்ள மாதிரி பெரிய ஹீரோக்களோட நடக்கும்பொழுது அது ஈஸியாக நம்ம மனசை விட்டு அகறது இல்லை நான் தட் இஸ் ஒன் திங் ஸோ இதுவரைக்கும் வந்து உங்ககிட்ட தெலுங்கு படங்களும் தெலுங்கு படங்களை இயக்கின விதமும் பேசியிருக்கேன் இன்னும் சிலதெல்லாம் வரும் அது நம்ம வேறு ஏதாவது பேசும்போது நான் வரும் ரெஃபரன்ஸுக்கு வந்ததுன்னா நான் சொல்லிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு எல்லோரும் என்னை கேட்குறது வந்து நான் பண்ண சீரியல் நாதஸ்வரம் நாதஸ்வரத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணதை பற்றி எல்லாம் கேட்குறாங்க நான் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து அதை பற்றி பேசலான்னு இருக்கேன் தேங்க்யூ